ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதோடவே வந்து தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பெரியற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. தக்காளியை லைட்டாக வந்து உப்பு சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதோடவே வந்து முருங்கையும் சேர்த்துக்கலாம். முருங்கையும் கத்திரிக்காயும் நல்லா சேர்த்துருந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க. இது குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் எல்லாம் எது சேர்த்தாதனால கத்திரிக்காயும் முருங்கையும் வந்து மிளகாத்தூள் போட்டு புளி ஊற்றி வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இதோடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் ஊற்றிடலாம். தக்காளி வந்து 2 போட்டிருக்கிறனால புளி வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. நான் வந்து தக்காளி ரெண்டு தக்காளி வந்து பெரிய தக்காளியாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதனால புளி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கும் ஊற்றிக்கலாம். தோசைக்கும் ஒரு சில, எனக்கு வந்து தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. இதில் உங்களுக்கு வேணால் தேங்காயும் அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க. குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம்.